ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு மித் ஆஃப் எம்பையர்ஸ் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு நான் பில்டிங்ஸை சுற்றி காமிச்சிட்றேன், நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் அப்படியே காமிச்சிட்றேன். ஓகே, கேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்களுக்கு இது காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ரெண்டாவது லேயர் ப்ரொடக்ஷன் போட்டு வச்சாச்சு. இப்போ கேட் ஓப்பன் பண்ணிட்டு இருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். மேலேலாம் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு சில புது மிஷினெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அந்த மிஷின் என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான வேலை ஒன்று பண்ண வேண்டி இருக்குது. இருங்க, இந்த ஒரே மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம அயன் ஒரே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, போட்டு விட்டாச்சு. இருங்க, இதை யூஸ் கொடுத்துடலாம். யூஸ் கொடுத்தாச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவேன்னா, நானும் அயன் ஒரே அப்படியே சேர்ந்து கிராஃப்ட் பண்ணுவேன். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏறும் எக்ஸ்பி. அதனால தான் நான் இப்போ அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 9 அயன் இன்காட் ரெடி ஆகணும். ஒவ்வொரு அயன் இன்காட்டும் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 20 செகண்ட் கிட்ட எடுத்துக்குது. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இது கிராஃப்ட் ஆகி முடிகிற வரைக்கும். ஓகே, நம்ம கிராஃப்ட் கொடுத்த அயன் இன்காட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை எதுக்காக முக்கியமாக ரெடி பண்ணால், இதோட புதுசாக நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ தான். ஓகே, ஆக்சஸ் இன்வென்ட்ரி இங்கே பாருங்கள். இனி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்மளோடது ஃபுல் அண்ட் ஃபுல் அயன் வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் அயன் ஆர்மர். இதுதான் இப்போதைக்கு நம்ம இருக்கிற லெவலில் பவர்ஃபுல். இதை மேக் பண்ணுறதுக்கு தான் இப்போ அயன் இன்காட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அயன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் அடித்து சேர்த்து வச்சது தான் இத்தனை அயன். அதுக்கப்புறம் இது ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் இன்னும் ரெடி பண்ணி பார்த்துக்கல. ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிளில் கொண்டு வந்து ஏதோ பண்ண மாட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வெப்பனை யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண முடியும். இத்தனை நாளாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த வெப்பன் எல்லாமே ஒன் டைம் இது தான். ஜஸ்ட் கிராஃப்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இதில் தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதான் இங்கே இருக்கு பாருங்கள், நான் இந்த ஸ்வாடு யூஸ் பண்ணுவேன். எங்கே நான் அந்த ஸ்வாடு, எஸ் இந்த ஸ்வாடை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்பியர், இது தான் மேக்ஸிமம் அட்டாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது நம்ம இங்கே கிராஃப்ட் போட்டு விட்டோம்னா நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அயனெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அயன் கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண முடியும். இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தானே கேட்குறீங்க. உள்ளே அந்த மாவு மில்லு மாதிரி, ஐ மீன் மாவு அது இதுன்னு நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே இதில் தான் ரெடி பண்ண முடியும். இங்கே பாருங்க எவ்வளோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் மாடியில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹார்ஸ் ஸ்டேபிள் மட்டும்தான் இருக்கும். எஸ் ஸ்டேபிள் மட்டும்தான் கைஸ் இங்கே மேலே வச்சுருக்கோம். பெருசாங்க வேறு இது இல்லை. இது அவனோட கேம்ப், வாரியர் கேம்ப் இங்கே வச்சுருக்கான். மேலெல்லாம் வேறு எதுவுமே நாங்கள் இன்னும் செட் பண்ணல. ஓகே, இப்போ நாங்கள் இந்த பிளேடு தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான லூட் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டையும் மூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஃபைனலி இப்போதைக்கு நாங்கள் ரெண்டே ரெண்டு தான் கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று அவ்வளோதான். ஓகே இருங்க ஐஸ், இதை நம்ம யூஸ் கொடுத்துலாம். நம்மளும் சேர்ந்து கிராஃப்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க ஐஸ் இது ரெடியாக இருக்கு. ஃபைனலி இந்த வெப்பனை நாங்கள் ரெடி பண்ணி முடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் இப்படியே கிரைண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் கைஸ். விட்டாலும் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன். இதை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியுமானா தெரியல. இருங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படியே யூஸ் பண்ண முடியுமான்னு. இல்லைங்க பாருங்கள், யூஸ் பண்ண முடியல. இதை நம்ம வேறு ஏதோ பண்ண மாட்டிருக்கேன் இன்னொரு ப்ராசஸ். ஐ திங்க் இந்த டேபிள்னு தான் நினைக்கிறேன். இந்த டேபிளில் மூவ் பண்ணி வைப்போம். இங்கே வச்சாச்சா, வச்சாச்சு. இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸா, ஃபோர்ஜ் ஸ்டீல் வேணுமா? மெட்டீரியல் ரிக்யூர்டு யூஸ் ஃபைன் வெப்பன் அண்ட் ஆர்மர் ரிப்பேர் கேன் பீ ஆட பாவிகளா ப்ரோ? இது என்ன ப்ரோ, ஃபோர்ஜ் ஸ்டீல்னு ஏதோ புதுசாக கேட்குது. இருந்தால் தான் இதை நம்ம இது பண்ண முடியுமாட்டிருக்குது. பார்த்தா கைஸ், அதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை ஒன்று பண்ண வேண்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஃப்ளாக். ஓகேவா, இந்த ஃப்ளாக்னு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் நம்ம இந்த பில்டிங்கெல்லாம் அப்படியே இருக்கும். சப்போஸ் இந்த ஃப்ளாகோட டைம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த பில்டிங் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இடிஞ்சிருங்க, அப்படியே மறைஞ்சிரும். அதனால அப்பப்போ இந்த ஃப்ளாகை நம்ம ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ டைம் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் 3 hoursன்னு போட்டிருக்கா. இப்போது நம்ம ரீசெட் கொடுத்த உடனே டைம் பாருங்கள், 2 days வந்துருச்சு. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பயர்ஸ் என்னென்னு. ஸோ இது ஒவ்வொரு டைமும் 2 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ரீசெட் பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளாகை கிராஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே ரீசெட்டை கிளிக் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் இந்த ஃப்ளாகையும் ரீசெட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம், இதை மட்டும் கவனிக்க மட்டோம்னா நம்ம பில்டிங்கெல்லாம் போயிடும். இது 3 hoursன்னு இருக்கா. இப்போ மறுபடியும் ரீசெட் கொடுத்தோம், அங்கே பாருங்கள் எக்ஸ்பயர்ஸ் இன் 2 days மாறிடுச்சான். ஸோ 2 days அட்லீஸ்ட் 1.5 நாளைக்கு ஒருக்கா நம்ம இதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு இது மறந்துட்டோம்னா அவ்வளோதான், அந்த பில்டிங் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சிடும். ஓகேவா கைஸ், அப்புறம் இந்த 2 இருக்குதுல்ல, இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இன்னும் நிறையா இது பண்ண வேண்டி இருக்குது. இந்த பெஞ்ச், ஐ மீன் இந்த டேபிளில் தான் ரெடி பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் இல்லை பண்ணணுமான்னு எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இந்த இடம். ஓகேவா, இங்கிருந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துல தான் அயன் கொட்டி கிடக்குது. முன்னாடி ஹியூமன் என்பிசிஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவனை எல்லாத்தையும் கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அயன் ஃபார்மே பண்ண முடியும்.
பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்களை கொல்லவே முடியாது. பட் ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான். சரி வாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, ஃபைனலி தேவையான லூட்டு எல்லாமே எடுத்தாச்சு. முக்கியமாக நமக்கு தேவையான டூல்ஸ் தான் கைஸ் ரொம்ப அதிகம். அது இல்லாமல் வெப்பன் கொஞ்சம் தேவை. அது எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அந்த லொக்கேஷன் தான் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கான், நான் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹார்ஸுக்கு ஆர்மரு, எனக்கு ஆர்மரு எல்லாமே ஒவ்வொன்று எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப லாங்க, அங்கே போய் நாங்கள் பெட்டெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் ஆர்மரெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது. அதனால் இங்கேயே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அவனுங்களை கில் பண்ணுறதாங்க பெரிய இது. ஏன்னா எல்லாம் ஹை லெவலில் இருப்பானுங்க. அயன்கிறனால அவனுங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே அயன் தான் தான் இருக்கும். அந்த ஹியூமன் என்பிசிஸ் எல்லாமே என்ன நடக்க போகுன்னு தெரியல. சரி வாங்க பார்த்துக்கலாம். ப்ரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. சட்டியாட்டம் அந்த வோல்ஃப் வந்து சாவடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஐயோ, இதில் வேறு யானோட லூட்டுன்னு வேறு தெரியலையே அவனுது. இதில் யார் ஒருத்தர் லூட்டு, மங்கி செம்பியர் சுழியன், எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய லூட்டு. ஓகே எடுத்தாச்சு. சாவடிச்சுக்கிட்டே இருக்குது இது. சாவடி ப்ரோ, அந்த வோல்ஃபு எங்களை நிறையா வாட்டி கில் பண்ணிடுச்சு ப்ரோ. தனியும் பிடிச்ச வோல்ஃபு ஃபைனலி கில் பண்ணியாச்சுங்க. சாமி, இங்கே பாருங்க எத்தனை வாட்டி செத்து போயிட்டேன்ட்டு. ரொம்ப ஒர்ஸ்டாகி போச்சு. நான் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கேன், சடனாக ஒருத்தர் வந்துட்டாங்க. ஹை லெவல் பிளேயரு வந்து நம்மளால் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் டக்குன்னு இன்ஃபார்மும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் சரி போய் சண்டை போடலான்னு சண்டை போட்டால் அவன் ஓவர் போடுங்க, நானும் டேமேஜ் பண்ணுற வாய்ப்பே இல்லை. சரி குதிரையிலேயே தப்பிக்கலான்னு ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்களே பாருங்க ப்ரோ. எனிமி வந்துட்டான் ப்ரோ, ஒர்ஸ்ட்டு ப்ரோ. தேவையில்லாமல் அடித்து சாவடிச்சிட்டான். ஐயோ, லூட்டு போயிடும் ப்ரோ. லூட்டை வேற அடிச்சு தம்சம் பண்ணிடுவோன்னா இருக்குது. டக்குன்னு ஸ்பான் ஆகிறாடே ப்ரோ. என் லூட்டு போச்சு ப்ரோ. ஐயோ, லூட்டை மட்டும் விட்டுடுறாடே ப்ரோ. என்னால் மூவ் பண்ண முடியல. ஓகே, நல்ல வேலை அவனால் லூட் எடுக்க முடியாதாட்டு இருக்குதுங்க. நல்லதான் போச்சு. பட் அவளாம் ஓவர் பவர்டாக இருக்கான். அவனால் போச்சு, நம்ம இதே பண்ண முடியாது. அங்கே பாருங்க எவ்வளோ பவராக இருக்கான். 41வது லெவலு. தப்பிச்சு போகிறது ஒன்று தான் ஒரே வழி, வேறு ஆப்ஷனே இல்லை. டக்குன்னு ரைட் குடுறா. ஓடு 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 ஓடு. கார்ஸை முடிச்சு விட்ருவானாட்டு இருக்குதுங்க. பார்த்தா ஓடுறா 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 ஓடுறா. டே தப்பிச்சிடுறா எப்படியாச்சு, நம்ம நண்பை மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ வா, இப்ப நான் தான் நெக்ஸ்ட். வாடாவா, கண்டிப்பாக இவனை சமாளிக்க முடியாதுங்க. சரி, என்கிட்ட லூட் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஃப்ரெண்டு மட்டும் லூட் எடுத்துகிட்டு தப்பிச்சு போனானா பரவாயில்ல. இப்போ ஒரு 2-3 செகண்ட் நின்னா தெரியுமா, கண்டிப்பாக அவனோட டீம்மேட்டு தான் கால் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல. அதனால குதிரையில் ஏறியே நான் எடுத்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓடு. ஆனால் இவன் ஓவர் பவர்டு, இவனை கொல்லவெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம நண்பை தப்பிச்சு போகிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா போதும் ப்ரோ. அப்படியே ரைட் பண்ணி ரைட் பண்ணி தான் நம்ம அட்டாக் பண்ண மாட்டேங்குது. பார்த்தோம் கொஞ்ச நேரத்தில் அங்கே பாருங்க, சாவடிக்கிறான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர். நம்ம நண்பை தப்பிச்சு போயிட்டான். சரி, அவன் தப்பிச்சு போகட்டும். ஆனால் எனக்கு இவனை விட்டுட்டு போறக்கு மனசே இல்லை. அதனால குதிரையிலேருந்தே நான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குதிரையிலேருந்து அட்டாக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டெல்லாம் இருக்குது. ஆங்கிள் நல்லா கிடைக்கும், அட்டாக் பண்ணலாம். அவனுக்கு மேல் அவன் கீழே இருக்கான், அவன் டக்குன்னு மேலே இருக்கிறவன அட்டாக் பண்ண முடியாது. அட்டாக் பண்ணாலும் குதிரைக்கு தான் லைட்டாக டேமேஜ் ஆகும். ஏன்னா அவன் பில்டிங்குள்ளே எல்லாம் போயிட்டுருக்கான். டே இப்போ வாடா. ஆனால் என்னதாக இருந்தாலும் என்னால் அடித்து அவனை காலி பண்ண முடியாது. சும்மா இது பண்ண முடியாது. மறுபடியும் நின்ட்டா ப்ரோ, இந்த வாங்கிக்கடா டே, இந்த வாங்கிக்க ப்ரோ. நாங்கள் அயன் அடிக்கலான்னு வந்தோம் ப்ரோ. ஆனால் கடைசியாக இப்படியெல்லாம் நடக்குன்னு நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. சரியான ஒர்ஸ்ட் நடந்துருச்சு ப்ரோ. எங்கள் பெட்டையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறான் ப்ரோ. அவன் விடமாட்டான் ப்ரோ, விடமாட்டேன். ஐயோயோ ப்ரோ, டீம்மேட் வந்துட்டான் ப்ரோ. டீம்மேட்டை கூட்டிகிட்டு வந்துட்டான் ப்ரோ. போட்டே எரிஞ்சிட்டான் ப்ரோ. ஒர்ஸ்ட் ப்ரோ, இவனுங்கெல்லாம் ஓவர் பவர்டாக இருக்கானுங்க ப்ரோ. அவ்வளோதான், முடிச்சு விட்டானுங்க. வேஸ்ட்டு ப்ரோ. ஓடிக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் துரத்துறானுங்க ப்ரோ, வெட்டிட்டானுங்க. டேய் சாவுகடாரு. ரெண்டு என்ன ப்ரோ, 48வது லெவல் போயிட்டான். சை, எல்லாருமே ஓவர் பவர்டாக இருக்கானுங்க. மறுபடியும் மறுபடியும் என்னையே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் கொல்லாதீங்கடாரு ப்ரோ. எனக்கு இன்னும் சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது ப்ரோ. அவனுக்கு நடக்கிற சவுண்டு எல்லாமே
எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு போனதுக்கப்புறம் நான் ரீஸ்பான் ஆகி லூட் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஸ்பான் ஆக மாட்டேன். அவனை அக்கட்ட போனோன்னு பாருங்க சவுண்டு கேக்குதா, அவனை அக்கட்ட போனோன்னு நான் ஸ்பான் ஆகி டக்குன்னு எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிடுவேன். முறை எனக்கு தெரிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் அதே இடத்துல ஸ்பான் ஆக போறேன். இப்போ பாருங்க எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. லூட்டை நான் எடுத்துக்க வேண்டியதான் திரும்ப. ஓகே அவனுக்கு லூட்டே அடிக்கல, அதான் எனக்கும் தெரியல இங்க இருக்கிறது. நான் வெயிட் ஃபுல் ஆயிட்டேனா, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் ப்ரோ. குதிரை எடுத்துட்டு இங்கே இருக்கிற லூட்டு வேறு என்ன இருக்குன்னு தெரியலையே. எஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அவ்வளோதான், எஸ்கேப் ஆக வேண்டியதான். வாங்க போகலாம் கைஸ். ஃபைனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்னு. இந்த இடத்துல வேறு லெவலில் சுற்றி வால் ப்ரொடெக்ஷன் போட்டு விட்டாச்சு. இப்போதைக்கு நமக்கு சேஃபாக தான் இருக்குது. பட் அவனுங்களாம் ஓவர் பவர்டு, நம்மால் வேறு லெவலில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பாருங்கள் நிறைய ஆளுகளை கொண்டு வந்திருக்கான், எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு தான். எத்தனாவது லெவலு வேன் இவனுமே 43 இருக்குது. சரி நான் இறங்கி நான் இது பண்ணுறேன், போடு ஒரே ஒரு அடி, அவ்வளோதான் ப்ரோ. வேற லெவலு, இவனை ஸ்டன் பண்ணிட்டு நம்ம ஆளுகளை எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். மாற்றி இந்த இடத்துல ஆள் விட்டோம்னா கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கும், அதுக்காக தான். மற்றபடி வேறு இது இல்லை. சரி ஓகே, இப்போ இவனை கேரி பண்ணிட்டு போக வேண்டிதான். எஸ் கேரி பண்ணியாச்சு. இப்போ எங்கே கொண்டு போய் வைக்க விடலானா, எனக்கு தெரிஞ்ச இந்த டார்ச்சரில் போட்டு நம்ம அவனை அப்படியே ரிக்ரூட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓ ஜெயிலில் போடுறதா, ஓகே ஜெயிலில் தூக்கி போட்டாச்சுங்க. பட் ஜெயிலில் போட்டு வேணுங்கிறப்ப அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம் மாட்டே இருக்குங்க. பாருங்கள் எத்தனை பேர்த்து பிடிச்சிட்டு வந்திருக்கான்னு, நிற்காமல் கிரைண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க நம்மளால். எல்லா ஹை லெவலு 40, 43 எல்லாமே வேற லெவல் ப்ரோ. நீ இதெல்லாம் நம்மளாம் மாற்றிங்க, கொஞ்சம் ஆர்மி நிற்க வச்சுட்டோம்னா சப்போஸ் எனிமி வந்தாலும் ஓரளவுக்கு டஃப் கொடுக்கும். அதுக்காகத்தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கும் கன்ஃபார்மாக தெரியல கைஸ். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. அவனை எப்படியோ நம்ம பிடிச்சி உள்ளே போட்டு அதே மாதிரி அடைச்சி வச்சிட்டோம்னா இந்த இடத்துக்கு அயன் கிரைண்ட் அடிச்சுக்கலாம். அதுக்கு தான் இப்போ நாங்கள் பெரிய இதாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எல்லோரும் ஹை லெவலில் இருக்கானுங்க, கொஞ்சம் கஷ்டந்தான். ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ப்ரோ. ஒரே அடி தான் ப்ரோ அடித்தான். எனக்கு ஹெல்த்தை பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. இன்னொருத்த போயிட்டேன்னு நினைக்கிறேன். சாவுடாடே, வேறு வழியில் நம்ம அயன் கிரைண்ட் அடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டான் ப்ரோ. அவனும் செக் வச்சுருக்கான் அவன் அந்த இடத்துல. எப்படி பிளாக் பண்ணுறானே தெரில ப்ரோ அவனுங்க மட்டும். நானும் பிளாக் பண்ணேன் ப்ரோ. பட் எனக்கு டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, முடிச்சுட போகிறான் ப்ரோ. ஓடு 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 ஓடு. பின்னாடி வேற ஒருத்தவன், அது மானா, நான் கூட இனிமையோ நினச்சிட்டேன் ப்ரோ. வேறவனும் கல் எடுத்து அடிச்சிட்ருக்கான் ப்ரோ. ஒர்ஸ்ட்டு ப்ரோ, செத்துறாதடி. நாக் அவுட்டே பண்ணிட்டான் ப்ரோ. ப்ரோ நிறைய பேர் வந்துட்டானுங்க ப்ரோ இந்த வாட்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட் இருக்கு, டக்குன்னு ஸ்பான் ஆகிக்கலாம். ஓகே நான் டக்குன்னு ஸ்பான் ஆகிட்டேன். போய் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எல்லாம் இவனெல்லாம் கம்மியான லெவல் தான். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நம்ம நாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏ கொஞ்சம் நில்லுங்கடா, போய்கிட்டே இருக்கானுங்க. அட்டாக்கே பண்ண முடியல ப்ரோ. திரும்பிட்டான் ப்ரோ, பிளாக் பண்ணுறானுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ கடுப்பு, எப்படி பிளாக் பண்ணுறானுன்னு தெரியல. நம்மளும் பிளாக் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ மயக்கம் போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மயக்கம் போட்டோன்னா ஐயோ என்னையை அடிச்சிட்டான் ப்ரோ, சட்டி பையன் வெட்டிட்டான். பட் சோலோவாக என்ன கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரில ப்ரோ. இத்தனை பேர்த்து எப்படி சோலோவை பிடிச்சான்னு எனக்கும் தெரில. சரி ஓகே மயக்கம் போட வைக்க வேண்டியதான். இந்த வாங்கிக்க என்ன ப்ரோ, பிளாக் பிளாக்கடா பண்ணுறேன். மயக்கம் போடுறான், அவ்வளோதான் ப்ரோ. மயக்கம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அவனோட இன்வென்ட்ரி எங்கே, இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணும். இந்த கத்தி எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணுறான். ஓகே இவனை கேரி பண்ணிட்டு போக வேண்டியதான் கைஸ். லெட்ஸ் கோ கைஸ். ஆடா ஆமாம், வீட்டுக்குள்ளே ட்ராப் வச்சுருந்தான். அப்போ ஓகே ப்ரோ, இவன் ட்ராப்பில் போ விழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்புட்டு அம்புட்டு டேமேஜ் பண்ணிட்டு ஹெல்த் கொஞ்சம் கம்மியானோன்னா அதுக்கப்புறம் கிளப்பை வச்சு அட்டாக் பண்ணி மயக்கம் போட வச்சு அதுக்கப்புறம் ப்ரிசன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சோலோனா வேறு ஆப்ஷனே கிடையாது. ப்ரிசன் ஐ மீன் ட்ராப் வச்சு பண்ணுறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருந்தங்கட்டி அப்படியே நம்ம மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கலாம். அது இல்லை சோலோ வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி கைஸ் வாங்க போகலாம். அவ்வளோதான் கைஸ், அவனே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செம ப்ரோ, அம்புட்டே முடிச்சுட்ருவானாட்டு இருக்குது ப்ரோ. இவன் வேறு லெவல் பவராக இருக்கான் ப்ரோ. கத்தி எடுக்க போகிறான் ப்ரோ. நானும் பிளாக் பண்ணி வச்சுக்க போகிறேன். எப்படி என்ன அட்டாக் பண்ணுறான்னு பார்க்குறேன். இருங்க, இப்படி வச்சுருந்து அட்டாக் பண்ணுவாதான். போடு, ஏய் அங்கே போகாது, எங்கே வாடாம். போச்சு பிளாக், போச்சு போடுறாடே. யாருக்கிட்ட அவ்வளோதான் ப்ரோ, சமய கழுத்து குறையுது ப்ரோ. பிளாக் பண்ணி அடி விழுகுது ப்ரோ. ஏய் பிளாக் பண்ண ப்ரோ. இப்போ நான் அவன் கத்தி அடிக்கிறப்ப பார்த்தீங்களா,
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் ஆச்சு ஃபைனலி எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ. அவன் அட்டாக் பண்ணுறப்ப கத்தி அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வச்சோம்னா போதுமா? எப்படி பிளாக் பண்ண பார்த்தீங்களா? ஐயோ போட்டுட்டான் ப்ரோ, போட்டுட்டான் ப்ரோ. சரிங்க நான் போய் டக்குன்னு சூசைட் பண்ணிட்டு டக்குன்னு வரேன். ஃபைனலி கொன்னே போட்டானா? ஐயோ ஐயோ. சரி ஓகே, நம்ம லூட் அடிச்சுக்க வேண்டியதான். கள்ள தூக்கியாட போடுறேன், கத்தி வச்சுக்கிட்டு இது பண்ணுறான் ப்ரோ. கத்தி எடுத்துறான், பிளாக் பிளாக் பிளாக். நான் ஒரே அடியில் போட்டுருந்துட்டான். எப்படி ப்ரோ அவனோட கத்தி ரொம்ப பவராட்டம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, டக்கு டக்குன்னு ரீஸ் பண்ணாக முடியாது. அங்கே பாருங்கள், கூல்டவுன் போயிடுச்சு, டைம் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுதா? இருங்க, என்கிட்ட ஒரு நல்ல வெப்பன் இருக்குது. எங்கடா அது ப்ரோ? அயன் பிளேடை காணாம ப்ரோ, அயன் பிளேடு வேண்டியதை கொடுத்துட்டு போயிருந்தேன். எங்கேயோ ஒளி வச்சிருப்போன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ, நெக்ஸ்ட்டால் இது பண்ணியாச்சு. இப்போ இவனையும் தூக்கிட்டு போக வேண்டியதான். ஓகே, அவனையும் கொண்டு வந்து போட்டாச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருப்பானுங்க. ஒரு 13 பேர் என்ன முதங்கை ஸ்பான் ஆகிருப்பானுங்க. இப்போ நாங்கள் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பிடிச்சி வச்சுருக்கோம்? 4 8 பேர்த்துக்கிட்ட பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இன்னும் 2 பேர் தான் ப்ரோ இருப்பானுங்க. அவனுக்கு 2 பேர்த்த மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம்னா வேற லெவலு. அதுக்கப்புறம் அன்லிமிட்டடாக நம்ம அயன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இப்போ சர்வரெல்லாம் ரீஸ்டார்ட் ஆச்சுனாலும் இது அப்படியே தான் இருக்குமாமாங்க. இந்த ஹியூமன் என்பிசியை பிடிச்சி வச்சது பிடிச்சி வச்சதாகவே தான் இருக்குமாமா. அப்போ நம்ம அன்லிமிட்டெட் மைனிங் பண்ணிக்கலாம் நம்ம அயன் எடுக்கிறனா. எப்படி சூப்பரா கைஸ் ஃபைனலாக எல்லா ஹியூமன் என்பிசியும் பிடிச்சாச்சு. ஒன்று என்னமோ கொண்டோம், அது மறுபடியும் ரீஸ் பண்ணே ஆகலை. சரி இப்போ தான் டைமுன்னு நாங்கள் இந்த அயன் ஒரே கிரைண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. ஏங்க நிறையா இருக்குதுங்க, பரவாயில்ல. வந்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 அயன் ஒரே எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பேக் ஃபுல்லாக போகுது. சரி நான் அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டுறேன். கம்முன்னு நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டு பேர் இந்த ஹியூமன் என்பிசியோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு குதிரையில் ஒரு டீம் வந்துச்சு பாருங்க. ஐயோயோ புறா ஓட்டத்தன்னு நானும் குதிரை எடுத்து ஓட ஆரம்பித்தேன். சம்மந்தமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த டீம்மேட் ஆட்டம் இருக்குது ப்ரோ. எல்லாரும் வெறி ஆயிட்டானுங்க திடீர்னு. ஆனால் அந்த டீம்மேட் ரெண்டு பேர் பாருங்க, அப்படியே தான் இருக்கானுங்க. அவனுங்களை அட்டாக்கே பண்ணல, என்னையே தான் அவனுக்கு துரத்திக்கிட்டு வரானுங்க. எனக்கு என்ன பண்ணுறனே தெரில. அவனோட அந்த குதிரை வண்டி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சுங்க. ஆளை விட்டுறான்ட்டு நானும் ஓட ஆரம்பித்தேன். ஒருத்தர் கிரவுண்ட்லேயே துரத்திக்கிட்டு வரான், பட் நடந்து வந்தாலும் நம்மளை பிடிக்க முடியாது. அது இல்லாமல் நம்ம குதிரையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம், அதனால் அவன் டக்குன்னெல்லாம் வந்து என்ன அடிக்க முடியாது. சரி நம்ம இப்போதைக்கு நம்ம பேஸுக்கு போகிறதா பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. அதனால அவனுங்களை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் போனேன். விட்டுருவானுங்களோ என்னமோ நினச்சேன், ஆனால் விட்டுற மாதிரி தெரிலிங்க. மறுபடியும் சேஸ் பண்ணுறக்கே தான் பிளான் போட்டுட்டு வந்திருக்கானுங்க. எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரில. நான் எதுவுமே பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளேயர்னால் இப்படி தாங்க இருக்கும். எப்போ எவன் அட்டாக் பண்ண வருவான் என்ன எது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி பேஸ்குள்ளே போய் நம்ம அமைதியாக இருக்கலான்னு பேஸ்குள்ளே போனேன். க்ளோஸ் பண்ணிடுறா கேட்டேன், ஏன்னா நம்ம வாலெலாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அவனும் உள்ளே வர முடியாது. சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். கேட்டை க்ளோஸ் பண்ணிடணுங்க. போய்கிட்டே இருறாடி, இந்த கேட்டையும் அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். அவனுனால இவ்வளோ லேயர் தாண்டி வர முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் சரி நம்ம பேஸ்குள்ளே போகலான்னு நான் ஃபஸ்ட்டு பேஸ்குள்ளே வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒளிஞ்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறது? சரி வரானுங்களாம் ப்ரோ, வர்றானுங்க ப்ரோ. அங்கே பாருங்கள், லாங் ரேஞ்சில் தெரியுதா? வராடு வராடு குதிரை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தன் நடந்தே வருவான்னு இருக்குதே ப்ரோ. முடிஞ்சு ப்ரோ, அவனுக்கு ஏதோ பிளான் பண்ணி தான் ப்ரோ வந்திருக்கானுங்க நம்ம வீட்டை அட்டாக் பண்ணணுன்னு. வந்துட்டானுங்க ப்ரோ பேஸுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கேருந்து ஆங்கிள் வேறு கிடைக்கல. சரி வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே இருந்தால் மேபி ஆங்கிள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆளுங்காப்பில் போடாடி, க்ளோஸ் பண்ணிடு டோரை. இவ்வளோ தூரம் வர முடியாது, அவ்வளோ சீக்கிரம் உடச்சிட்டு ஐ திங்க் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது ப்ரோ. வெளியே சுற்றி ஒரு 2-3 பேர், கண்டிப்பாக 3 பேர்த்துக்கு மேலே இருப்பானுங்க. அது வேணால் எனக்கு கன்ஃபார்மு. என்ன பண்ணுறானுங்க ஆளுக்கான ப்ரோ? வாழை தான் ப்ரோ ப்ரோக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அங்கே பாருங்கள், நம்ம வாழை தான் அட்டாக் பண்ணுறானுங்க. இந்த வாங்கிக்கடாடி. ஐயோ நான் வேற அம்புட்டெல்லாம் கொல்ல முடியாது. இப்போது என்கிட்ட இருக்கிறது இது ஒன்று தான் ப்ரோ இருக்குது. அதனால இதை வச்சே நம்ம இது பண்ணுவோன்னு நான் அம்புட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வாங்கிக்கிட்டாடி. லைட்டாக பயமாக இருக்குது ப்ரோ. அவனுக்கு அடிக்கிற வேகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வந்து எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடுவானுங்களே இருக்குது. லைட்டாக பயம் பார்த்தா ப்ரோ இருக்குது. சரி இந்த அம்பையாச்சும் வாங்கிக்கிறாடி. அம்பு கரெக்டாக ஒழுகுமானுது. சரி வாங்க நம்ம கீழே போய் சண்டை போடுவோமா? சரி வாங்க கீழே போகலாம். அம்புலுட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம ஸ்வாட் எடுத்து அவனை அட்டாக் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அம்புல் இப்படி விட்டு எப்போ டேமேஜ் பண்ணுறது? நடக்காது. டோரை க்ளோஸ் பண்ணிடுறே. இந்த டோரே அதே மாதிரி தான்.
சரி வாங்க நம்ம கீழேயே போகலாம். பாடா போகிறப்ப தான் இந்த மாதிரி தடங்கள் வரும். நீங்கடாடி க்ளோஸ் எத்தனை நான் லேயர் போட்டு வச்சுருக்கேன், உள்ளே வரணுன்னாவே ஒரு ரெண்டு லேயர் தாண்டி தான் அவனால் வர முடியும். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கான்ட்டு. ரைட்டு ப்ரோ, கொஞ்சம் கஷ்டந்தான் ப்ரோ. ப்ரோ வால் பிளாக் கலர் ஆயிடுச்சு ப்ரோ, உடைய மாட்டிருக்குது. ஐயோ வந்துட்டானுங்க ப்ரோ. ஐயோ கேட்டை வேற நான் நீங்கியே வச்சுட்டேன் ப்ரோ. கேட்டை மட்டும் எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணிடுறான். அப்பாடி கேட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, அவ்வளோதான் என்னை கொண்டுட்டானுங்க. மறுபடியும் நான் அதே இடத்துல ரீஸ்பான் ஆனேன். இப்போ இந்த கேட்டை உடச்சிட்டு இருக்காடுங்க ப்ரோ. ஓர்றா க்ளோஸ் பண்ணுறான். என்னங்க வாழை உடைக்க மாட்டான்னு நினச்சா இவ்வளவு இதாக உடச்சிட்டு வட்டானுங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாச்சும் இருக்காடி ஆர்மரெல்லாம் அவசரத்துக்கு வேற தேன கிடைக்காதுங்க. ஐயோ ஆர்மர் வேற எங்கே வச்சிருக்கான்னு தெரியல. ஒருவேளை இதில் இருக்குமோ, இதில் வெப்பன் தான் இருக்குது. சரி வெப்பன் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கோம். ஷீல்டு அதுக்கப்புறம் ஸ்வாடு. ஓகேவா, இது ஆர்மருக்கு என்ன பண்ணுறது ப்ரோ. இந்த நேரத்தில் கிராஃப்ட் பண்ணியெல்லாம் ஆர்மர் போட்டால் விடுஞ்சிரும் ப்ரோ. சரி கிராஃப்ட் ஒன்று போட்டு விடுவோம் ப்ரோ. வந்துட்டானுங்க ப்ரோ. ஐயோ யாராச்சும் எதை காப்பாற்றுங்களே, நான் மாட்டிக்கிட்டேன். அங்கே பாருங்க ப்ரோ, அஞ்சாறு பேர் இருக்கானுங்க ப்ரோ. நான் ஒத்தாலு வாய்ப்பே இல்லை, கன்ஃபார்ம் டெட்டுன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, மேலே வரப்போகிறானுங்க ப்ரோ. எங்கிட்ட ஆர்மர் வேற இல்லை, இருந்துச்சுன்னா கூட ஏதோ ஒருத்தனையாச்சும் லைட்டாக டேமேஜ் ஆச்சு பண்ணலாம். ஒர்ஸ்ட்டு இதெல்லாம் முன்னாடியே கிராஃப்ட் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுருக்கணுங்க. தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு பேர் இருக்கானுங்க ப்ரோ, அது வேணால் உண்மை. அங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கட்டு. ஏ என்னடா பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய வண்டி கொண்டு வந்திருக்கானுங்க. எல்லா லூட்டையும் அள்ளிட்டு போக போகிறானுங்க ப்ரோ. நாங்கள் கஷ்டப்பட்டு அடித்து வச்ச எல்லாத்தையுமே ஐயோ மேலே வரப்போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் புரியல, பயமாக இருக்கு, யாருமே இல்லை. சரி வாங்க போய் இவங்களுக்கு குதிரை அடிச்சுட்டா உனக்கு போக முடியாதுல்ல, குதிரையை அட்டாக் பண்ணலாம் வாங்க. ப்ரோ இப்படி டேமேஜ் ஆகி எப்படி ப்ரோ அட்டாக் பண்ணுறது, வாய்ப்பே இல்லை ப்ரோ. குதிரையெல்லாம் இதே ஆகாது ப்ரோ, கொல்லவே முடியாது. குதிரை கொண்டுட்டா நம்ம கொஞ்சம் இது பண்ணிடலாம் நினச்சேன், ஆனால் ஹை லெவல் குதிரை கொண்டு வந்திருக்கானுங்க. அதை கொள்றதுக்கெல்லாம் நம்ம இன்னும் வேற லெவல் பவர் ஆகணும் மட்டுக்கு. ஐயோ முடிச்ச விட்டானுங்க ப்ரோ அவனுங்க வந்து. டே இருறா, அவங்கள ஒரு நாள் கொல்லாம் விட மாட்டேன். மறுபடியும் அதே இடத்துல ஸ்பான் ஆனேன். அவனுங்க அந்த பெட்டையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ பெட்டே இல்லை, பெற்றிருக்கு. ஆனால் இப்போ ஸ்பான் ஆனோடனே என்ன ஆகுது மட்டும் நீங்களே பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். அவ்வளோதான் ப்ரோ, காணாமல் போயிடுச்சு ப்ரோ. அந்த அன்னைக்கு ஐயோ பெட்டே இல்லை ப்ரோ, ஒரே ஒரு பெட்டு தான் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். ஒர்ஸ்டா ப்ரோ, என்ன பண்ணுறது. பக்கத்துலேயே வேறு ஏதாவது ஸ்பான் லொக்கேஷன் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப தூரம், ஒரு 1500 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பான் பாயிண்ட் இருந்துச்சு, அங்கே ஸ்பான் ஆகி அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு போகலான்னு திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கேன். பெட்டெல்லாம் ஆல்ரெடி பக்கத்துலேயே ஒன்று வந்துட்டு கட்டி வச்சுக்கிட்ட ஸ்பான் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனால் இன்னும் அவனுங்க அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னா துரத்துறான், நானும் கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சாலும் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஐயோ ஓடுறான். ஏ வாடா என் வீட்டை சுற்றி காமிக்கிறேன் உனக்கு. என்மி வாடா ஒரு நிமிஷம், இங்கே அவன் இங்கே வரானா. ஆபா ப்ரோ துரத்திட்டு தான் வரான். டேய் இந்த பக்கம் வாடாடி, எங்கள் வீட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. ஒர்ஸ்ட்டு ப்ரோ, லூட்டும் அடிக்க முடியாது, நின்னனே போட்டு எரிஞ்சிருவான். என்ன பண்ணுறது. ஐயோ ப்ரோ அவனுங்கெல்லாம் வெறியாக இருக்கானுங்க ப்ரோ. அவனுக்கு ஆர்மரெல்லாம் போட்டு பார்த்தாவே பயங்கர லெவலில் இருக்கானுங்க. நான் தான் என்ன லெவலப்பே ஆகாமல் இருக்கேன். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அப்போ தாங்க கொஞ்சமாச்சு லெவலப் ஆகும். இந்தாடா ஒரு பஞ்சாச்சு வாங்கிக்கடாடி, ஒரு ரெடி போட்டேன் ப்ரோ, அது போதும் ப்ரோ. அதனாலதான் அவன் வந்து ஒரே சீவு செத்துட்டான் ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க வீடு எவ்வளோ தம்சம் பண்ணிட்டானுங்கன்னு. ஆனால் லூட்டு கொஞ்சம் விட்டுருப்பானுங்களாட்டிருக்கு என்னன்னு தெரியல. சரி ஃபஸ்ட்டு நம்ம பெட்டு வைக்கலாம்னு, அதுக்கப்புறம் நான் பெட்டு வச்சேன். இருங்க இப்போ நம்ம மேலே போய் ஒரு பெட்டு வச்சுட்டு வந்துடலாம். ஜம்ப்பு அவ்வளோதான், இப்போ போய் மேலே போய் ஒரே ஒரு பெட்டு மட்டும் வச்சு விட்டுறலாம். ஓகேவா, இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கலாம் பெட்டு. ஏன்னா ஸ்பானாக இருக்குது பெட்டு இல்லாமல். ஐயோ பட்டாத பாடு பட்டாச்சு ப்ரோ. பெட்டு இங்கே ஒன்று வச்சுட்றான் கைஸ். வேறு லெவல் சமமாக நடந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சோண்டு ஃபார்மிங் மட்டும் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த ஃபார்மிங்கு க்ரோத்து 31% தான் ஆகியிருக்கு. கரெக்டாக ஃபுல்லாக க்ரோ ஆனோன்னா டக்குன்னு நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆகும். கரெக்டாக அந்த 1 மணி நேரம் முடிஞ்சோடனே, அதாவது இந்த புல் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்த உடனே டக்குன்னு நாங்கள் அது எல்லாத்தையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணோம், ஐ மீன் ஹார்வெஸ்ட் பண்ணோம். இல்லைனா வேறு யாராச்சும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ இதை செக் பண்ணலான்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை சுற்றியுமே நம்மால் பாருங்கள், சுற்றி ஒரு சின்ன வேலி மாதிரி போட்டுவிட்டு ஃப்ளாக் வச்சுவிட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு சொல்லணும், நம்ம இழுத்துட்டு போகலாங்க. இப்போ பாருங்கள் நான் இழுக்கிட்டா,
இங்க பாருங்க, நான் எங்கெழுத்தாலும் இந்த வண்டி வந்துகிட்டே இருக்கும் வேற லெவலா. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட் மட்டும் நம்ம போட்டு கைத்தை கட்டி இதே மாதிரி இழுத்துக்கலாம், குதிரை கட்டி இழுத்துக்கலாம். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இன்னும் போக போக இந்த மாதிரி நிறைய வண்டி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு இந்த கேம்ல. வேற லெவல் ஃபன்னா இருக்கும் கைஸ். சரி ஓகே, வண்டி நிறுத்திடுமா? டேய் இறா, வண்டி நிறுத்திக்கிறேன் ஒரே நிமிஷம். ஓகே வண்டி விட்டாச்சு, வண்டி இங்கே நிற்கட்டும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சுட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம், அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் வீட்டில் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் பண்ணியாச்சுங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டியாகணும், என்னுடைய ஷீல்டு உங்களுக்கு காட்டணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்னுடைய ஷீல்டு சூப்பராக இருக்கா கைஸ்? என்னோடய மூஞ்சி இது வரைக்கும் காட்டின தெரியல, ஃபஸ்ட் டைம் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி செமையா? என்ன லைட்டாக ஒரு மாதிரி மொழு மொழுன்னு இருக்குது மூஞ்சி, கொஞ்சம் கம்பீரமாகவே இல்லை. பட் ஓகே, மறுபடி கேரக்டர்லாம் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சரி வாங்க போய் உங்களுக்கு பேஸ் நான் காட்டுறேன். எனக்கு அவனுக்கு வந்து பாதி பேஸை காலி பண்ணிட்டான். எனக்குன்னா மனசேல சுத்தமாக கஷ்டப்பட்டு கிரைண்ட் அடித்து ஒவ்வொரு படியாக கட்டி வச்சுருக்கோம், ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னாச்சுன்னா இப்போ ப்ரொடக்ஷன் எடுத்து விட்டாங்க சர்வரில், இந்த சர்வரில் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் விளையாண்டுருக்கோமா, கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் விளையாண்டுருந்துருப்போமா, எத்தனை நாள் விளையாடுறேன் எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்டாக இதில் இப்போ இந்த வால் இருக்குன்னு வைங்களா, ஒரு அட்டாக் போட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் இருந்தப்போ கம்மியாக டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் எடுத்துன்னா இப்போ வால் அடிச்சிங்கனாவே பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. அழகாக அடித்து உள்ளே வந்துட்டானுங்க, என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்னுடைய வீட்டை மட்டும் லைட்டாக காட்டுறேன், ஏன்னா உள்ளே எக்கச்சக்கமான சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல்லாக காட்ட முடியாது என்னால் இப்போதைக்கு, ஓகேவா? அதனால் இந்த கேட்டை மூடிடலாம். கீழே எக்கச்சக்கமான ரூம் போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் போனீங்கனாலும் ரூமு, இந்த பக்கம் நிறையா ரூமெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் போட்டு வச்சுருக்கோம், இதுக்குள்ளேயும் போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்தது இங்கே ஒரு ரூம் போட்டு வச்சுருக்கோம், இதுக்குள்ளேயும் போகலாம். நிறையா சீக்ரெட் லொக்கேஷன் எல்லாம் உள்ளே இருக்குது. பட் என்னால் இது இப்போதைக்கு காட்ட முடியாது, நான் உங்களுக்கு தனியாக சர்ப்ரைஸாக காட்டுறேன், ஓகேவா? நாங்கள் ரெண்டு பேர் தாங்க இப்போதைக்கு எங்கள் டீமில் இருக்கோம். பட் ரெண்டு பேரே வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், கிரைண்ட் அடிக்கிறது அது பண்ணுறதுன்னு எல்லா டைமும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகி இவ்வளோ இதெல்லாம் கட்டியிருக்க முடிஞ்சிருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஃப்ரெண்டு மட்டும் இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற லெவல் ட்ரெஸ்ஸிங்கான ஒரு கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ், எல்லாருக்கும் பாய்.